கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கான கணினி பாடம் கம்ப்யூட்டர் பாடத்தை கற்பதற்கு இங்கே வந்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த பாடத்தில் நிறைய விடயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கு அதுண்ட தொடர்ச்சியான விடயங்களை பார்ப்போம். சரி, கணினி சம்மந்தமாக போன வகுப்பில் நிறைய விடயங்கள் படிச்சிருக்கிறோம். கணினி என்றால் என்ன, அதன் நன்மைகள் பாகங்கள் இவற்றை படித்து இது சம்மந்தமாக நிறைய பயிற்சிகளும் செய்திருக்கிறோம். இன்றைக்கு கணினி மூலம் நன்மைகள் நிறைய இருந்தாலும் சில பாதகமான விளைவுகள், அதாவது தீமைகளும் எங்களுக்கு இருக்குது. அப்படி என்னென்ன பாதகமான விளைவுகள் வருமென்று பார்ப்போம். பாருங்க, கணினி ஒரு இலத்திரனியல் சாதனம் என்று படித்தோம். அதனால் நிறைய செலவுகள் வந்து எங்களுக்கு ஏற்படும். மின்சாரத்தை பாவிக்கிறோம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது பாருங்க, உடல் நலம் பாதிக்கும். அதாவது தலைவலி, முதுகு வலி, கண் வலி போன்ற வலிகள் வந்து எங்களோட உடலில் ஏற்படும். ஏனென்றால் கணினியில் நாங்கள் அமர்ந்து அதை பாவிக்கும் போது, அதை பயன்படுத்தும் போது தலை, முதுகு, கண் இந்த மூன்றும் முக்கியமாக கணினியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் எங்களுக்கு அதில் வலிகள் உண்டாகும், உடலில் பாதிப்பு ஏற்படும். சரியான முறையில் கணினியை அமர்ந்து பயன்படுத்தாட்டியும் இப்படி எங்களுக்கு உடல் நலத்தில் பாதிப்புகள் வலிகள் ஏற்படும். அப்போ இது ஒரு பாதகமான விளைவாக இருக்குது. அது மட்டுமல்ல, செலவுகள் அதிகரிக்கும். எப்படி? இப்போ கணினி ஒரு இலத்திரனியல் சாதனம்னு படித்தோம். அதனால் அது பழுதடையும் போது அதுக்குரிய பார்ட்ஸ், அதாவது பாகங்கள் நாங்கள் புதிதாக வாங்கி பொருத்த வேண்டி இருக்கும். அப்படி புதிதாக வாங்கும்போது அந்த பாகங்கள விலை வந்து மிகவும் அதிகமானதாக இருக்கும். அடிக்கடி இப்படி நிறைய பாகங்களை வாங்க வேண்டி இருக்கும். கணினியை நாங்கள் சரியான முறையிலையும் ஒழுங்காகவும் பயன்படுத்தாட்டி இப்படி நிறைய பாகங்கள், கணினியின் பாகங்கள் செயலிழந்து பழுதடைந்து போகக்கூடும். அதனால் நாங்கள் என்ன செய்வோம், நிச்சயமாக புதிதாக ஒரு பாகத்தை, அதாவது பழுதடைந்த பாகத்தை வாங்கி அதோடு சேர்க்க வேண்டி இருப்போம். அப்போ என்ன செய்யும், அதுக்குரிய செலவு அதிகமானதாக இருக்கும். அதோடு பாருங்கள், கணினி ஒரு இலத்திரனியல் சாதனமாக இருக்கிறதால மின்சார பாவனை அதிகரிக்கும். உங்களுக்கு தெரியும், மின்சாரம் வந்து நாங்கள் நிறைய விடயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். கணினிக்கும் அது மிக முக்கியமாக தேவைப்படும். மின்சாரம் இல்லாட்டி கணினியை பயன்படுத்த முடியாது. அதனால் சாதாரணமாக மின்சார கட்டணங்கள் நாங்கள் நிறைய செலுத்துகிறோம். கணினியை பாவிக்கும் பொழுது அதுக்கென தனிப்பட்டதொரு மின்சார செலவு எங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் நீண்ட நேரம் கணினியை பாவிக்கும் போதும் அதுக்குரிய மின்சார செலவு அதிகமாக இருக்கும். ஆக இது ஒரு பாதகமான விளைவாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், மனித அறிவு பாவனை குறையும். அதாவது கணினி மூலமே நாங்கள் அனைத்து விடயங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கிறதால நாங்கள் வேகமாகவும் விரைவாகவும் இலகுவாகவும் செய்கிறதுக்காக கணினியையே எப்போவும் பயன்படுத்துவோம். இப்படி நாங்கள் எல்லா விடயத்துக்கும் கணினியையே பயன்படுத்துகிறதால நாங்களாகவே சிந்தித்து செயலாற்றும் திறன் வந்து குறைவடைந்து போவோம். சாதாரணமாக மனித மூளையால் யோசித்து செய்யக்கூடிய வேலையையும் நாங்கள் கணினி மூலம் செய்கிறதால எங்களுடைய சிந்தனை திறன், அறிவு கொஞ்சம் குறைவடைந்து, அதாவது பாவனையற்றதாக இருக்கும். இது ஒரு மனிதனுக்கு ஒரு பாதகமான விளைவாக தான் இருக்கும். அடுத்தது, கணினி வைரஸ் மூலம் பாதிப்புகள் ஏற்படும். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது
கணனியில் வலையமைப்பு அதாவது வலைத்தளம் இன்டர்நெட் இருக்குன்னு படித்தோம். அந்த இன்டர்நெட் மூலம் நிறைய தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு பார்த்தோம். அப்படி நிறைய தகவல்களை இன்டர்நெட்டில் டவுன்லோட் அதாவது பதிவிறக்கம் செய்து நாங்கள் பயன்படுத்தும் போது கணனியில் வைரஸ் என்ற ஒன்றும் அதோடு சேர்ந்து பதிவிறக்கம் ஆகும் டவுன்லோட் ஆகும். ஆகவே இப்படி கணனியில் வைரஸ் வந்து சேர்றதால கணினி வந்து சில பாதிப்புக்கு உள்ளாகும். அதனாலையும் எங்களுக்கு பாதகமான விளைவு தருது. கணினியில் சில பாகங்கள் பழுதடையக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய ஆவணங்கள் அதாவது டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் அதெல்லாம் அழிவடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கணினி வைரஸ் மூலம் எங்களுக்கு பாதகமான விளைவு ஏற்படும். இந்த அஞ்சு உதாரணமாக தரப்பட்டிருக்கு. இதைவிட மேலதிகமானதும் இருக்கும். உங்களுக்கு இது இவ்வளவும் போதும். கணினியில் பல நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் இவ்வாறான பாதகமான விளைவுகள் அதாவது தீமைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். என்னென்ன முக்கியமான ஒன்று, எமது உடல்நலம் பாதிப்படையும் அதாவது குறிப்பாக தலைவலியும் முதுகுவலியும் கண்வலியும் ஏற்படும். தொடர்ச்சியாகவும் அடிக்கடியும் கணினியை பயன்படுத்துவதன் மூலம் இப்படியான வலிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்குது. அடுத்தது செலவுகள் அதிகரிக்கும் படித்தம். கணினியின் பாகங்கள் பழுதடையும் போது அதை மீண்டும் வாங்குறதுக்குரிய செலவுகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது மின்சார பாவனை அதிகரிக்கும். சாதாரணமாக மின்சார பாவிக்கிறதுக்குரிய கட்டணங்களை விட கணினிக்கென தனியானதொரு கட்டணத்தை நாங்கள் செலுத்த வேண்டி இருக்கும். ஆகவே அந்த மின்சார பாவனையும் அதிகரிக்கும். மனித அறிவு பாவனை குறையும். அதாவது சாதாரணமாக மனிதனால் செய்யக்கூடியவற்றை கூட நாங்கள் கணினி மூலம் செய்கிறதால மனிதன் யோசிக்கிற சிந்தனை ஆற்றலும் அவனுடைய அறிவும் பாவனையற்றதாக குறைந்து போகிறதா இருக்கும். அடுத்தது கணினி வைரஸ் மூலம் பாதிப்புகள் ஏற்படும். கணினியில் வைரஸ் என்ற ஒன்று பதிவிறக்கிறதால கணினியில் இருக்கிற ஆவணங்கள் அழிவடையும். இதனால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இது கணினி மூலம் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளாக நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ கணினி மூலம் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் படிச்சிட்டோம். இனி ஒரு கணினியினை பயன்படுத்தும் போது எப்படி இருக்கணும், கணினியில் எவ்வாறு அமர்ந்திருந்து நாங்கள் அந்த கணினியில் வேலை செய்யணும்னு பார்க்கணும். அது இது ஒரு முக்கியமான ஒன்று. கணினியில் மட்டும் இல்லை, சாதாரணமாக நாங்கள் படிக்கும்போதும் ஒரு கதிரையில் அமரும் போதும் சரியான முறையில் இப்படி அமர்ந்து செய்தால் தான் எங்களுடைய உடல் பாதிப்படையாமல் இருக்கும். அதில் பாருங்கள், கணினியை பயன்படுத்தும் போது எப்படி இருக்கணும். இதில் பாருங்கள், முதலாவதாக இருக்கிறது தான் சரி, இரண்டாவதாக இருக்கிறது பிழை. இந்த படத்தை நீங்கள் வடிவாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, அப்படி என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இதில் பாருங்க, இது பிழையானது, மற்றதான் சரியானது. ஏன் இதில் கதிரை இப்படி இருக்குன்னு சொன்னால் எங்களுடைய முள்ளந்தண்டு நேராக இருக்க வேணும். ஆனால் இங்கே இவர் வளைந்திருக்கிறார். அவை இவர் இருக்கிற முறை என்ன, பிழை. அதே மாதிரி மற்ற படத்தை பாருங்கள், கதிரை இப்படி நேராக இருக்கும்போது இவருடைய முள்ளந்தண்டும் நேராகவே இருக்குது. இது என்ன, சரியானது. அப்போ இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற படத்தில் இது என்ன, பிழையானது என்ன. ஏனென்றால் இவருடைய முள்ளந்தொண்டு இப்படி வளைஞ்சிருக்கு. அதே மாதிரி அடுத்தது பாருங்கள்,
இவர் இருக்கிற முறை சரி நேரா இருக்கிற அதனால இந்த முறை சரியானது இதில பாருங்க நேராக முள்ளந்தண்டு இருக்கோன்னு பார்த்தோம் அதே மாதிரி எங்களுடைய கண் மட்டத்துக்கு நேராகவே இந்த கணனியும் அமைந்திருக்க வேண்டும் இதிலே பார்த்தா தெரியும் இங்க பாருங்க அவர் கீழ் நோக்கி பார்க்கிறார் இதலயும் கீழ் நோக்கி பார்க்கிறார் ஆகவே இது பிழையான ஒரு முறை கண்ணுக்கு நேராகவே தெரியணும் அவே இந்த படம் சரி அதே மாதிரி அடுத்து காலை பாருங்க இப்படி வச்சிருக்கிறது தவறானது அவே கால் எப்படி இருக்கணும் இரண்டு காலும் சமநிலையா நேரா இருக்கணும் தரையோட நேராக வச்சிருக்கணும் அதாவது நிலத்தோட சேர்த்து இரண்டு காலையும் சமனா வச்சிருக்கணும் பாருங்க அப்ப இங்க இருக்கிற படம் ரெண்டும் தான் சரியானது என்ன இதுல முக்கியமா கவனிக்கணும் முள்ளந்தண்டு கண் அதாவது பார்வை கால் சரியா அதுக்கேற்ற மாதிரி கதிரையும் மேசையும் அமைந்திருக்கணும் உங்களுக்கு கண்ணுக்கு நேராக கணனியினுடைய மேசை அமையணும்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி உயரத்தை நீங்க தெரிவு செய்யணும் சரி இப்ப ஒரு கணனியில இருக்கிற முறையில எது சரி பிழைன்னு பாத்துக்கிறோம் அதே மாதிரி பாருங்க இதுல தெளிவா தெரியுது இதுதான் சரியான ஒரு முறை பாருங்க இங்க முள்ளந்தண்டு நேரா இருக்குது கால் சமநிலையா தரையோடு நேராக வைக்கப்பட்டிருக்குது மேசை உயரமும் கண் மட்டத்துக்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்குது ஆகவே இவ பார்க்கிற கண் மட்டமும் சரியானதா இருக்கும் ஆகவே தலையும் நேராக இருக்கும் இப்படி சரியா இருக்கும்போது தருங்க தலையும் முதுகு முள்ளந்தண்டு பாதம் கண் எங்களுடைய உடல்ல இந்த இவை அனைத்தும் இந்த நான்கும் சரியான முறையில் அமைஞ்சிருக்கும் அவை இப்படி சரியான முறையில் இருக்கிறதால எங்களோட உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது தலைவலி முதுகு வலி பாதங்களில் வலி கண் வலி போன்ற வலிகள் எங்களுக்கு ஏற்படாது நீண்ட நேரம் நாங்கள் கணனியை பாவித்து கொண்டிருக்கும் போதும் சிறிது நேரம் கண்ணுக்கும் எமது உடலுக்கும் ஓய்வு கொடுத்துட்டு மீண்டும் திரும்ப அந்த வேலையை செய்யும் போது எந்த பாதிப்பும் ஏற்படாது இப்போ பாருங்க நீங்கள் கணனியில் மட்டுமில்லை வேற எந்த வேலையை கதிரையில் இருந்து செய்யும் போதும் இப்படி சரியான முறையில் தான் அமர வேணும் குறிப்பாக கணனியில் வேலைகள் செய்யும் போது இப்படி இருக்கணும்னு பாருங்க இதில் கண் தலை முதுகு பாதம் சரியான முறையில் இருக்கும் சரி இப்போ கணனியில் எப்படி அமர்ந்து எங்களுக்குரிய வேலைகளை செய்யணும்னு பார்த்தோம் இப்போ இனி உங்களுக்கு தெரியும் கணனி நீங்கள் சில பேர் பயன்படுத்தியிருப்பீங்க சில பேர் பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க ஆகவே நான் பொதுவாக சொல்லுறேன் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து போவோம் கணனியை பற்றி நிறைய விடயங்களை படிச்சிருக்கிறோம் இனி இப்போ கணனியில் நாங்கள் இருந்து வேலை செய்ய போகிறோம் அதாவது கணனியை இயக்க போகிறோம்னு சொன்னால் ஒரு கணனியை நீங்கள் எப்படி ஆன் பண்ணுவீங்க அதை இப்போ பார்ப்போம் பாருங்க சாதாரணமாக ஒரு கணனி இருக்குது உங்களுக்கு கணனி என்றா என்னன்னு தெரியும் கணனின்னு பாகங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த கணனி இருக்குது அதில் முதலாவது என்ன செய்வீங்க
கனநீண்ட வயர் இணைப்புகள் எல்லாம் சரியாக பொருத்தப்பட்டிருக்கும். அதுல நாங்க படிச்சிருக்கிறோம் என்னது CPU அதாவது பவர் கிடைக்கிறது UPS பவர் கிடைக்கிறது CPU ல செயற்பாடுகள் நடைபெறும்னு படிச்சோம் இப்போ இதுல UPS ல இருக்கிற வயர் வந்து பிரதான ஆலியோடு இணைக்கப்பட்டிருக்கும் ஆவே முதல்ல நாங்க பிரதான கணனி இணைக்கப்பட்டிருக்கும் பிரதான ஆலிய ஆன் பண்ணணும் ஆன் செய்தல் அதாவது அத போடணும் அதாவது அது என்னவா இருக்கும் UPS எங்களுடைய UPS மூலம் தான் கணனிக்கு மின்சாரம் கரண்ட் கிடைக்குதுன்னு படிச்சோம் ஆகவே அந்த UPS ல வந்து கணனியின் வயர்கள் எல்லாம் அதாவது கீபோர்ட் மவுஸ் ஸ்பீக்கர் மானிட்டர் த வயர் எல்லாம் இந்த UPS ல இணைக்கப்பட்டிருக்கும் ஆகவே UPS இந்த வயர் பிரதான ஆளி மெயின் கரண்டோட பிளக்ல பொருத்தப்பட்டிருக்கும் இப்ப நீங்க முதல்ல பிளக்ல கணனியில கணனி வந்து UPS வந்து பொருத்தப்பட்டிருக்கிற அந்த சுவிட்ச ஆன் பண்ணிட்டு இரண்டாவதா UPS ஆன் பண்ணணும் அதாவது மெயின் சுவிட்ச ஆன் பண்ணிட்டு பிறகு UPS ல தான் எல்லா வயர்ஸும் பொருத்தப்பட்டிருக்கும்னு படிச்சோம் அவ என்ன செய்யணும் UPS ஆன் பண்ணணும் உங்களுக்கு தெரியும் UPS னா என்னன்னு அத ஆன் பண்ணினவன பச்சை கலர்ல ஒரு லைட் வரும் சரியா அதுக்கு பிறகு CPU தெரியும் உங்களுக்கு CPU ஆன் பண்ணணும் அதலயும் லைட் ஆன் கிடைக்கும் பிறகு கணனியின் மானிட்டர் வந்து ஆன் ஆகும் அதுக்கு பிறகு மவுஸ் தெரியும் மவுஸ் வந்து ஒரு அம்புக்குறி வடிவில உங்களுக்கு மானிட்டர்ல காட்டும் நீங்க அந்த மவுஸ் மவுஸின் மூலம் உங்களுக்கு தேவையானத அதுல தெரிவு செய்து உங்களோட வேலையை செய்யலாம் இப்ப சரி ஒரு கணனிய எப்படி ஆன் பண்றதுன்னு படிச்சிட்டோம் இப்ப இதுல பாருங்க இது ஒரு கணனி இதுல முதலாவது என்ன செய்யணும் இங்க மெயின் சுவிட்ச் அதாவது கணனி UPS இணைக்கப்பட்டிருக்கிற பிளக் சுவிட்ச ஆன் பண்றார் அடுத்தது என்ன இது இது UPS இதுல இரு இத வந்து இதுல இருக்குற சுவிட்ச் இங்க இருக்கு அத நாங்க ஆன் பண்ணுவோம் சரியா மூன்றாவது என்ன செய்வோம் இது CPU இதுல தான் செயற்பாடுகள் அனைத்தும் நடைபெறும்னு படிச்சோம் அதனால இதுல இருக்கிற அடுத்த சுவிட்ச ஆன் பண்ணுவோம் அதுக்கு பிறகு நானாவது என்னது இது மானிட்டர் இதுல ஆன் ஆகும் இதுல இங்க இருக்கும் ஆன் பண்ற பட்டன் இது ஆன் பண்ணினவன உங்களுக்கு காட்டும் இங்க UPS ஆன் பண்ணினவன மவுஸும் கீபோர்டும் வர்க் பண்ண ஆரம்பிக்கும் அதாவது வேலை செய்ய தொடங்கும் இதுக்கு பிறகு நீங்க மவுஸ இந்த மானிட்டர்ல ஒரு அம்புக்குறி வடிவில பாப்பீங்க நீங்க மவுஸ கிளிக் பண்ணும்போது அங்க உங்களுக்கு தேவையானது கிளிக் ஆகும் சரியா இப்படி நீங்க ஒரு சரியான ஒழுங்குமுறையில ஒரு படிமுறை மூலம் கணனிய ஆன் பண்ணிட்டீங்க அதே மாதிரி கணனிய திரும்ப ஆஃப் பண்றதுக்கும் ஒரு படிமுறை இருக்கு அதாவது முறையான படிமுறை இருக்கு இப்ப கணனிய ஆன் பண்ணினது எப்படியோ அதே மாதிரி கணனிய எப்படி
ஆஃப் பண்ண போறோம்னு பாப்போம் சரி இங்க பாருங்க இப்ப கணினிய ஆன் பண்ணிட்டோம் அதுல எங்களுக்கு தேவையான வேலைகளை செய்துட்டோம் நாங்க செய்யற எல்லா வேலைகளையும் என்ன செய்யணும் கணினில சர்வ் பண்ணணும் அதாவது சேமிக்க வேணும் அப்படி சேமிக்காட்டி அங்க நாங்க செய்ததெல்லாம் டெலீட் ஆயிடும் அதாவது என்ன செய்யும் அழிஞ்சிரும் ஆவே முக்கியமா சர்வ் கொடுக்கணும் அதுக்கு பிறகு நீங்க கணினிய ஆஃப் பண்ண போறீங்கடா முதலாவது என்ன செய்யணும் கணினில புரோகிராம் னு சொல்வோம் நாங்க செய்யற எல்லாத்தையும் புரோகிராம் னு சொல்வோம் அந்த புரோகிராம் எல்லாம் ஒண்ணாய் இருக்கும் நீங்க நிறைய எடுத்து பார்த்திருப்பீங்க அப்ப அதெல்லாம் ஒண்ணாய் இருக்கும் அதாவது ஓபன் ஆயி இருக்கும் அப்படி ஓபன் ஆயி இருக்குறத என்ன செய்ய போறீங்க க்ளோஸ் ஓபன் ஆயி இருக்குறத நீங்க க்ளோஸ் பண்ண போறீங்க அத இல்லாம செய்ய போறீங்க அப்ப முதல்ல கணினில இருக்குற ஓபன் ஆயி இருக்குற புரோகிராம் எல்லாத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க இரண்டாவது கணினி மானிட்டர்ல ஸ்டார்ட் பட்டன் ஒன்னு இருக்கும் அங்க அதுல போய் கிளிக் பண்ணி ஷட் டவுன் பண்ண போறீங்க இந்த ஷட் டவுன் கொடுக்கும்போது தான் கணினியின் திரை அதாவது மானிட்டர் வந்து ஆஃப் ஆகி அதுக்கு பிறகு CPU ஆஃப் ஆகி UPS அதையும் ஆஃப் பண்ணணும் இப்போ இதுல ஷட் டவுன் கொடுத்திருப்பீங்க பாருங்க கணினில மானிட்டர்ல ஸ்டார்ட் பட்டன் இருக்கும் அத கிளிக் பண்ணி ஷட் டவுன் கொடுப்பீங்க பிறகு CPU வந்து ஆஃப் ஆகும் CPU ஆஃப் ஆன பிறகு UPS ஐயும் நீங்க ஆஃப் பண்ணணும் UPS ஆஃப் பண்ணாடி அதாவது UPS ல இருந்து தான் கரண்ட் உங்களுக்கு வருதுன்னு படிச்சோம் அப்ப இந்த UPS ஆஃப் பண்ணாட்டி அது சத்தம் போட்டுட்டே இருக்கும் அந்த லைட் ஆஃப் ஆகும் வரைக்கும் நீங்க அந்த சுவிட்ச ஆஃப் பண்ணி விடணும் UPS ல இருக்குது UPS ஆஃப் ஆன பிறகு கணினி இணைக்கப்பட்டிருந்த பிரதான ஆலிய ஆஃப் பண்ண போறோம் கணினியை நாங்க ஆன் பண்ணும்போது கணினி பொருத்தப்பட்டிருக்கிற சுவிச்ச ஆன் பண்ணின மாதிரி அது ஃபர்ஸ்டா செய்வோம் அதே மாதிரி இங்க கடைசியா நாங்க அந்த சுவிட்சையும் ஆஃப் பண்ணி விட போறோம் அதுக்கு பிறகு இன்னும் நல்ல கணினிய பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யணும் சுத்தமா சுத்தமான துணியினால அதாவது தூசிகள் இல்லாத துணியினால அத நல்லா மூடி விட போறோம் சரியா இப்படி தான் ஒரு கணனிய ஆஃப் செய்ய போறோம் பாருங்க இது முதலாவது இங்க என்ன செய்றோம் புரோகிராம்ஸ் க்ளோஸ் பண்ணனும்னு படிச்சோம் பாருங்க இதுல இப்படி தர மாதிரி பிளே மாதிரி இருக்குிறது தான் க்ளோஸ் பட்டன்னு சொல்வோம் இந்த க்ளோஸ் பட்டன் மூலம் கிளிக் பண்ணேக்க நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கிற புரோகிராம்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும் அடுத்த இரண்டாவது இது மானிட்டர்ல ஸ்டார்ட் பட்டன்னு படிச்ச பாருங்க இதுதான் ஸ்டார்ட் பட்டன் இத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி வரும் இங்கால ஷட் டவுன் அண்ட் ஆன் இருக்கும் அத கிளிக் பண்ணுவீங்க இதுதான் ஸ்டார்ட் பட்டன் இங்க ஷட் டவுன் இருக்கும் ஷட் டவுனை கிளிக் பண்ணினேனே இப்படி காட்டும் இதுல ஆஃப் பண்ண போறீங்கன்ற படியனால நீங்க இந்த டர்ன் ஆஃப் இத தான் கொடுக்கணும் இப்படி ஒரு குறியீட்டில இருக்கும் இது வந்து ரீஸ்டார்ட்னு சொல்லுவோம் தானாகவே ஆஃப் ஆகி ஆன் ஆகும் இப்போ நாங்க ஃபுல்லா ஆஃப் பண்ண போறோம்ன்றதால இங்க நடுவுல இருக்கும் இந்த இப்படியான குறியீட்டில இருக்கும் அத நீங்க கிளிக் பண்ணினா சரி அடுத்து என்ன செய்ய போறீங்க
இங்க யூபிஎஸ் சார் யூபிஎஸ் ஆஃப் பண்ணனும்னு சொன்னான் இங்க இருக்கு இந்த சுவிட்ச நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா இதுல red color light வந்து ஆஃப் ஆகும் ஆன் ஆகும்போது green colorல பச்சை colorல light வந்து ஆன் ஆகும் ஆஃப் ஆகும்போது red color சிவப்புல light எரிஞ்சு ஆஃப் ஆகும் சரியா யூபிஎஸ்ல நாங்க ஆஃப் பண்ணிட்டோம் அதுக்கு பிறகு அங்க சுவிட்ச் சுவிட்சையும் ஆஃப் பண்ணப் போறோம் பிறகு இப்படி கணனியை கவர் பண்ணி விட போறோம் சரியா இப்ப பாருங்க முதலாவது என்ன செய்ய போறோம் க்ளோஸ் ஒண்ணாய் இருக்குற அதாவது ஓபன் ஆயி இருக்குற புரோகிராம்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பட்டனை கொடுத்து க்ளோஸ் பண்றோம் இரண்டாவது என்ன செய்யணும் இங்க மானிட்டர்ல ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்றோம் அதுல இப்படி ஷட் அவுட் பட்டனை கிளிக் பண்ணும்போது டர்ன் ஆஃப் வந்து வரும் அத கிளிக் பண்றோம் பிறகு யூபிஎஸ் ஐயும் ஆஃப் பண்ண போறோம் யூபிஎஸ் பட்டனை ஆஃப் பண்ணும்போது red colorல லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகும் அதுக்கு பிறகு கரண்ட் கொடுத்திருக்கிற சுவிட்சையும் ஆஃப் பண்ணுவோம் பிறகு என்ன செய்யறோம் சரியா அதை கவர் பண்ணி விடுறோம் அதாவது எல்லாத்தையும் மூடி விடுறோமே பாதுகாப்பாகவும் தூசுகள் போகாம இருக்கிறதுக்கும் இப்படி மூடி வச்சா நல்லதா இருக்கும் கணனி வந்து நீண்ட காலம் பாவிக்க கூடியதா இருக்கும் சரியா இப்ப நாங்க கணனியை எப்படி ஆன் பண்றதன்னும் கணனியை ஆஃப் பண்றதன்னும் படிச்சிட்டோம் இனிமே நீங்க நீங்களாவே தானா செய்ய கூடியதா இருக்கும் சரி அது மாதிரி அடுத்து பாருங்க கணனியை வந்து எப்படி பராமரிக்க வேணும் கணனி வந்து ஒரு இலத்திரனிய சாதனம்னு படிச்சோம் அதனால என்ன செய்யணும் அத சரியா பராமரிக்கணும் இங்க கணனியை ஓய்வு நிலைக்கு அதாவது ஓபன் பண்ண போறோம் ஓய்வு நிலைக்கு கொண்டு வருவதற்கு கணனி படிமுறைக்கு அமைய செயல்படுத்தல் வேண்டும் இப்போ நாங்க ஓபன் பண்ணும்போது எப்படி ஓபன் பண்ணணும்னு படிச்சோம் அந்த படிமுறைக்கு ஏற்றமாய் தான் ஓபன் பண்ணணும் உடனே மெயின் சுவிட்ச் அதாவது கணனியை கொடுத்திருக்கிற சுவிட்சை வந்து ஓபன் பண்ணி விடக்கூடாது என்னன்னு சொன்னா அங்க மானிட்டர்ல அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒன் ஆகி இருக்கும் ப்ரோக்ராம் எல்லாம் ஓப்பன் ஆகி இருக்கும் அதெல்லாம் க்ளோஸ் ஆகாம ஆஃப் ஆயிடும் திரும்ப நீங்க ஆன் பண்ணும்போது உங்களுக்கு லேட் ஆகும் அப்ப இப்படி செய்யும்போது கணனி பழுதடையக்கூடிய மாதிரியும் இருக்கும் அவை சரியான முறையில் என்ன செய்யணும் ஆஃப் பண்ணணும் அடுத்தது கணனியை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர முன் அனைத்து ப்ரோக்ராம்களில் இருந்தும் வெளியேறிய பின்னரே ஓய்வு நிலைக்கு கொண்டு வர வேணும் இதைத்தான் நான் இப்ப சொன்னான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஓப்பன் ஆகி இருக்கிறதால நீங்க முதல்ல அதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் அதாவது வெளியே வரணும் அதுக்கு பிறகுதான் கணனியை ஷட் டவுன் பண்ணணும் சரியா அடுத்தது உங்கள் கணனியை வேறு யாரும் பயன்படுத்தாமல் இருக்க கடவுச்சொற்களை அதாவது பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க போன்ல எல்லாம் இப்ப நாங்க அது பாவிக்கிறோம் என அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து வச்சிருக்க வேணும் அடுத்தது புதிய நிகழ்ச்சி நிரல்களை பதியும் போதும் கோப்புகள் அதாவது ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை படிக்கும் போதும் கோப்பி பண்றது பிரதி செய்யும் போதும் வைரஸ் உள்ளதா என சோதித்து அப்படி வைரஸ் இருக்குன்னு தெரிஞ்சா ஆன்டி வைரஸை நீங்க செலுத்த வேணும் அது சிடி மூலமா உங்களுக்கு கிடைக்கும் கணனிக்கு அப்படி செலுத்தும் போது ஆள் கணனியில நாங்க செய்யறது அழிவடையாம இருக்கும் வைரஸ்ல இருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடியதா இருக்கும் சரியா இப்ப நீங்க இதை தெரிஞ்சு வச்சிருங்க கணனிய எப்படி பராமரிக்கணும் அதே மாதிரி கணனிய வந்து எப்படி பாதுகாக்க வேண்டும் கணனிய வந்து பழுதடையாமல் நீண்ட காலம் பாவிக்கணும் பயன்படுத்தணும்னு சொன்னா அதை சரியான முறையில பாதுகாத்து வச்சிருக்கணும் எப்படி அதை பாதுகாக்கலாம்னு பார்ப்போம் பாருங்க கணனியின மிகவும் பொருத்தமான பாதுகாப்பான இடத்துல வைத்திருத்தல் வேணும் முதல்ல கணனிக்கண்ணு
தனியா ஒரு சரியான இடத்தை நீங்க தெரிவு செஞ்சு அதுக்குரிய இடத்துல தான் அதை வைத்திருக்க வேணும். கணனிக்குரிய மேசைகள் இருக்கு, அவே நீங்க அப்படி அந்த மேசைகளை தெரிவு செய்து பொருத்தமான இடத்தையும் தெரிவு செய்து நீங்க கணனியை வைத்திருக்கணும். கணனி பழுது ஏற்பட பிரதான காரணம் சீரில்லாத மின்சாரம் ஆகும், அதாவது ஒழுங்கா கரண்ட் வராம இருக்கிறது. எனவே இத சரி செய்து கொள்ள வேண்டும். கரண்ட் வந்து ஒழுங்கான முறையில கிடைக்குதான்னு பார்க்கணும். இடையில நின்று நின்று வார மாதிரி இருந்தாலும் கணனிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அவே சீரான முறையில மின்சாரம் கணனிக்கு கிடைக்குதான்னு நீங்க பார்க்க வேண்டும். அடுத்தது மழை நேரங்களில் கணனியின் பிரதான மின் இணைப்பை துண்டித்தல் அவசியமாகும். அதாவது கணனியின் பிரதான மின் இணைப்புனா என்ன? நாங்கள் யூபிஎஸோட சுவிட்சுக்கு கொடுத்துருக்குற அந்த இணைப்பை வந்து நிறுத்தி வைக்க வேணும், துண்டிக்கணும், என்ன ஆஃப் செய்யணும். ஏன்னு சொன்னால் தெரியும், கணனி மட்டும் இல்லை மழை நேரங்களில் எல்லா இலத்திரனியல் சாதனங்களையும் ஆஃப் பண்ணிட்டு அதுண்ட சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்ல விடயம். அவன் ஆனால் கணனிக்கு இது முக்கியமாக இருக்கணும். கணனியை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதோட அதுண்ட சுவிட்சையும் நாங்கள் ஆஃப் பண்ணணும். அடுத்தது கணனிக்கு யூபிஎஸ் பயன்படுத்துவது அவசியமாக. யூபிஎஸ் உங்களுக்கு தெரியும், மின்சாரத்தை சேமித்து வச்சிருக்கன்னு படித்தோம். ஏன் அது கட்டாயம் கணனிக்கு பயன்படுத்தணும்? ஏன்னு சொன்னால் திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டால் கரண்ட் நின்றுட்டுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? நாங்கள் வேலைகளை செய்தோன்னு இருக்கும்போது அதை சேமித்து சர்வ் பண்ணி இருக்க மாட்டோம். அதனால் திடீரென்று கரண்ட் நிற்கும்போது இப்படி யூபிஎஸ் இல்லாட்டி நாங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை என்ன செய்யும்? அழிவடைஞ்சிடும், டிலீட் ஆகிடும். அவை நாங்கள் அதை பாதுகாக்கிறதுக்காக, கணனியையும் பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யணும்? கட்டாயமாக யூபிஎஸை பாவிக்க வேண்டும். திடீரென்று மின்சாரம் தடைப்படுறதால கணனியும் ஆஃப் ஆயிடும், யூபிஎஸ் இல்லாட்டி கணனியும் அப்படியே நின்றுடும். அப்போ இப்படி கணனி திடீரென்று ஆஃப் ஆகுறதால அதில் இருக்கிற பாகங்கள் பழுதடையவும் வாய்ப்புகள் இருக்குது, சரியா? அதனால் கணனிக்கு யூபிஎஸ் வந்து கட்டாயமாக நாங்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி கணனியை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரும்போது யூபிஎஸ்ஸினையும் ஓய்வு நிலைக்கு கொண்டு வருதல் வேண்டும். நாங்கள் முதல் படித்தோம், ஓய்வு நிலை அதாவது கணனியை ஆஃப் பண்ணும்போது அதில் யூபிஎஸ்ஸை நாங்கள் ஆஃப் பண்ணுறோம். என்ன யூபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணாட்டி அது சத்தம் போட்டு கொண்டு இருக்கும். சில நேரம் கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் மறந்தாலும் அதோட சத்தம் நின்றுடும், ஆனால் அது வேலை செய்தோண்டி இருக்கும். என்ன வேஸ்டாக மின்சாரம் போகுது, கரண்ட் போகுது தானே, அதனால் நாங்கள் அதையும் ஆஃப் பண்ணி பாவிக்கிறது நல்லதாக இருக்கும், சரியா? இப்போ இப்படி கணனியை நாங்கள் இப்படி செய்கிறதால அதை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இவ்வளவு நேரம் கணனி பற்றி படித்தோம், இனி அதை கேள்வி மூலம் பார்ப்போம். கணனி என்றால் என்னன்னு போன வகுப்பிலே நாங்கள் படிச்சிட்டோம், நீங்கள் அதுக்கு எப்படி விடை எழுதுவீங்க? தரவுகளை உள்வாங்குதல், மாற்றி அமைத்தல், சேமித்தல், தகவல்களாக வெளியிடுதல் போன்ற செயற்பாடுகளை கொண்ட ஒரு இலத்திரனியல் சாதனம் தான் கணனி. அப்போ இங்கே பாருங்கள், கணனியில் இடம்பெறும் செயற்பாடுகள் யாது? தரவுகளை உள்வாங்குதல், அதாவது நாங்கள் சில தரவுகளை கொடுக்குறோம். இப்போ கணித ரீதியாக கூட்டல் செய்ய போகிறோம்னு சொன்னால் இலக்கங்களை கொடுப்போம், அந்த இலக்கங்கள் ஒரு தரவுகளாக இருக்கும். அதே மாதிரி அந்த தரவுகளை என்ன செய்ய போகுது? மாற்றி அமைக்க போகுது. அப்போ இங்கே என்ன மாற்றி அமைத்தலில் என்ன வரும்? இங்கே இப்போ கூட்டல் செயற்பாடு செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே இலக்கங்கள் வரப்போகுது. இலக்கங்கள் வரணும்னு சொன்னால் அங்கே அந்த இலக்கங்கள் தரவுகளாக இருக்கும். மாற்றி அமைத்தல் கூட்டுதலாக இருக்கும். இங்கே தரவுகள் இலக்கங்களாக இருக்கும், மாற்றி அமைக்க போகிறோம், கூட்டல் அதாவது அதில் கூட்டல் என்ற செயற்பாடு வந்து இடம்பெற போதும். அதுக்கு பிறகு அதை சேமிக்க போதும்,
என்னது சர்வ் செய்யறோம்னு சொன்னோம். அப்படி அதை சர்வ் செய்யாட்டி நாங்கள் செய்த எல்லாம் என்ன செய்யும், டிலீட் ஆயிடும், அழிந்து விடும். அதுக்கு பிறகு அது ஒரு தகவலாக வெளியிடும். வெறும் இலக்கங்களாக போனது இப்போ இன்னும் ஒரு இலக்கத்தோட கூட்டல் செயற்பாடாக மாறி அதுக்குரிய விடையும் அங்கே வரும். அதுதான் தகவலாக வரும். இப்படி கணினியில் வந்து நிறைய செயற்பாடு இடம்பெறும். பொதுவாக இப்படி இந்த முறையில் சொல்லலாம், தரவுகளை உள்வாங்கும், தரவுகளை மாற்றி அமைக்கும், சேமிக்கும், அந்த சேமித்தவற்றை தகவல்களாக வெளியிடும். சரியா, இதுக்குன்னு சில பாகங்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அதை பற்றி பிறகு பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்க. மாற்றி அமைத்தலன்னு படித்தோம். தரவுகளை உள்வாங்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குற என்ன தரவுகளோ அந்த தரவுகள் உள்வாங்கப்படும். அது சரி. அதே மாதிரி மாற்றி அமைத்தல் என்ற செயற்பாடில் என்னென்ன நடைபெறும்? நான் சொன்னேன் கூட்ட போறோம்னு சொன்னால் கூட்டுதல், அதே மாதிரி கழித்தல், பெருக்குதல், பிரித்தல், ஒப்பிடுதல், வேறுபாடு பார்த்தல், ஒப்பிடுதல் என்று சொல்லலாம். இப்படி கணித ரீதியான செயற்பாடுகளை தான் நாங்கள் அந்த மாற்றி அமைத்தலில் செய்கிறோம். அதான் நாங்கள் சொன்னோம், கணினி வந்து பல்வேறு கணித ரீதியான செயற்பாடுகளுக்கு பயன்படுதுன்னு படித்தோம். இங்கே மாற்றி அமைத்தலில் இப்படியான கணித ரீதியான செயற்பாடுகள் தான் நடைபெறும். அதே மாதிரி நான்காவது கேள்வி பாருங்க, கணினியை நாம் மூன்று கூறுகளாக பிரிக்கலாம். இந்த செயற்பாடுகள் நடைபெறுறதுக்கு பாருங்க, உள்ளீட்டு பகுதி, மத்திய செயற்பாட்டு பகுதி, வெளியீட்டு பகுதி என்று மூன்று பகுதி இருக்கு. இந்த உள்ளீட்டு பகுதியில் தான் தரவுகள் செலுத்தப்படும். தரவுகள் செலுத்தப்படுகிறது, உள்ளீடு செய்யப்படுது. பிறகு இங்கே மத்திய செயற்பாட்டு பகுதி என்னது, சிபியுன்னு படித்தோம். சிபியூவில் தான் எல்லா செயற்பாடுகளும் நடைபெற்று சேமிப்பு இடம்பெறுதுன்னு படித்தோம். அப்போ இந்த மத்திய செயற்பாடு பகுதியில் தான் என்ன நடக்குது, மாற்றி அமைத்தல் செயற்பாடு நடக்குது. என்ன, கூட்டுதல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல், ஒப்பிடுதல் போன்ற கணித செயற்பாடு. பிறகு அந்த தரவுகளை என்ன செஞ்சோம், சேமிக்கிறோம். அதுக்கும் இந்த மத்திய செயற்பாட்டு பகுதியில் நடைபெறும். சேமித்த தரவுகள் என்ன செய்யப்படுது, எங்களுக்கு தகவலாக கிடைக்குது, தகவலாக வெளியிடப்படுது இந்த வெளியீட்டு பகுதியின் ஊடாக. இதை நாங்கள் இப்போதைக்கு இது உங்களுக்கு போதும். இதை பற்றி அதிகமாக படிக்கும்போது உங்களுக்கு விளங்கும். இப்போ பாருங்கள், இதுதான் கணினி ஒன்றின் அடிப்படை கட்டமைப்பு. நாங்கள் இப்போ முதல் படித்த மாதிரி இன்புட்னு சொல்லுவோம். இப்போ இது முதல் படித்ததுல இருந்து தான் வந்திருக்கு. அதாவது இதுதான் அடிப்படை, இதை விளங்கினா சரி. கணினியின் கூறுகள் பாருங்கள், உள்ளீடு, தரவுகள் உள்ளீடாக செலுத்தப்படுதுன்னு படித்தோம். அப்போ இங்கே அந்த உள்ளீடை இன்புட்னு சொல்லுவோம். இங்கே என்ன, தரவுகள் செலுத்தப்படும். சரியா, நாங்கள் செலுத்துகிற தரவுகள் வந்து ப்ரொசஸிங், செயலாக்கம், அதாவது செயற்படுத்தலன்னு படித்தோம். நாங்கள் கொடுக்குற தரவுகள் வந்து கூட்டுதல், கழித்தல் போன்ற செயற்பாடுகள் இங்கே நடைபெறுது. இரண்டாவதாம். அதுக்கு பிறகு அந்த தரவுகள் வந்து இங்கே செயலாக்கப்பட்டு என்னவா வெளியிடுது, தகவல்களாக இங்கே வெளிவருது, அவுட்புட், வெளியீடு மூலம். ஆகவே உள்ளீடு, செயலாக்கம், வெளியீடு, இன்புட், ப்ரொசஸிங், அவுட்புட்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு கணினியின் முக்கியமான கட்டமைப்பு. இதில் ப்ரொசஸிங் செயலாக்கத்தில் தான் என்ன நடக்குதுன்னு படித்தோம், சேமிப்பு, சேவ் பண்ணுறோம்னு படித்தோம். இப்படி நாங்கள் சேவ் பண்ணாட்டி என்ன நடக்கும், டிலீட் ஆயிடும். அந்த சேமிப்பை சொல்லுவோம் ஸ்டோரேஜ். இங்கே பாருங்க, இதுக்கு பயன்படுத்துகிற பாகங்கள், உபகரணங்கள், பாகங்கள்னு சொல்லலாம், கணினியின் பாகங்கள். உள்ளீடு, இன்புட் செய்ய போகிறோம், இலக்கங்கள், எழுத்துக்கள், படங்கள் எல்லாம் உள்ளீடு செய்ய போகிறோம்னா என்னத்தை பயன்படுத்துவோம், இங்கே பாருங்க, மவுஸும்
கீபோர்டும் இந்த ரெண்டும் இந்த ரெண்டு மூலம் தரவுகளை உள்ளீடு செய்யறோம் அதே மாதிரி processing எங்க செய்யப்படுது எங்க நடக்குதுன்னு படிச்சா CPU-ல அது உங்களுக்கு தெரியும் அங்க தான் கூட்டல் கழித்தல் போன்ற செயற்பாடுகள் இடம்பெறும் அதை நாங்க processing-னு சொல்லுவோம் GPU-ல இது நடைபெறும் அந்த CPU-ல தான் என்ன செய்யப்படுது நாங்க செய்யற செயற்பாடுகள் சேமிக்கப்படும் அதுக்கு பிறகு நாங்க தகவல்களாக பரப்புறோம்னு சொன்னா மானிட்டர்ல அத பாப்போம் ஆனா கையில அத தகவல்களாக பரப்புறோம்னா பிரிண்டர் மூலம் அத பெற்றுக்கொள்ளலாம் ஸ்பீக்கர் மூலம் கேட்டுக்கொள்ளலாம் அவை இங்க இரண்டு உதாரணம் தந்திருக்கு வெளியீட்டுக்கு பிரிண்டர் ஸ்பீக்கரும் வரும் அவை மவுஸும் கீபோர்டும் உள்ளீடாக இருக்கும் CPU செயலாக்கமாக இருக்கும் ஸ்பீக்கரும் பிரிண்டரும் வெளியீடாக இருக்கும் அதோட இங்க சேமிப்புக்கு ஸ்டோரேஜ் சேமிச்சு வைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறோம் பென் டிரைவ் வந்து இத சொல்லுவோம் பாருங்க பென் டிரைவரும் CD-யும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாட்டுகள் வீடியோக்கள் நிறைய படங்கள் எல்லாம் நாங்க இப்படி இதல சேமிச்சு வச்சு பாப்போம் அப்ப இங்க பாருங்க இதல சேமிக்கிறதுக்குரிய பாகங்கள் சாதனமாக பென் டிரைவ் CD-யும் இருக்கு இப்போ அடிப்படை கட்டம் வேண்டும் ஒரே ஒழுங்குல ஒரேடியா இதுல ஒரே பார்வையில நாங்க இவ்வளவு படிச்சிட்டோம் இது கணனியில நடைபெற முக்கியமான ஒரு விடயம் இனி இத வச்சு கொண்டு தான் ஒவ்வொன்றாக நாங்க பாப்போம் இப்போ இன்னைக்கு இது இவ்வளவும் படிச்சிட்டோம் முக்கியமா கணனியின் அடிப்படை கட்டமைப்பு படிச்சோம் அதுல வந்தத இனி அடுத்த வகுப்புல தனித்தனியா படிப்போம் அதுக்கு அங்க அங்க என்ன நடைபெறுகிறது அதுக்கென என்ன சாதனங்கள் பயன்படுத்தப்படுகிறது இப்படி நிறைய விடயங்களை நாங்க அடுத்த வகுப்புல பாப்போம் நீங்க தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சியோட இணைந்திருங்கள் நன்றி